இங்குதான் வீடுனோ. இது உங்களுக்கு எப்படி மின்னலாம் வருது? எனக்குலாம் வந்து வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜுக்கு. ரொம்ப சந்தோஷம். மாமன்னன் பேரை போலவே வந்து படமும் பயங்கர பிரம்மாண்டமாக வந்து அதனுடைய பாடல் வெளியீடு நிகழ்ந்து அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம். படமும் ரொம்ப சில ஃபுட்டேஜஸ் நான் பார்த்தேன், சில ஒர்க் வந்து கட் பண்ணி கிட்ட காட்டினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து வடிவேல் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து ஒரு சீரியஸான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு பாடல்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. மாரி செல்வராஜுக்கு வாழ்த்து. அது இயல்பானது தானே. மாரி செல்வராஜ் அந்த அவருடைய படங்கள் ரெண்டு படங்களுக்கு காட்டிலும் இந்த படத்தில் வந்து இன்னும் வெளிப்படையாக அவர் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து பாடல்லையும் உங்களுக்கு வந்து சொல்லிச்சுல, அந்த ஃபஸ்ட்டு பாடலும் சரி அடுத்த பாடலும் சரி ஒரு எம்பவர்மெண்ட்டை வந்து சொல்கிற ஒரு பாடலாக இருக்குது. அண்ட் சோகத்தை துயரத்தை சொல்கிற ஒரு பாடலாகவும் இருக்குது. அண்ட் நிச்சயமாக வந்து மாரி செல்வராஜ் அவர் நினைத்த ஒரு கதையாடலை இந்த படத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னு எனக்கு தெரில, அதை பற்றி தான் நம்ம யோசிச்சுருக்கோம். ஆனால் சினிமா அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையானது அப்படின்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக தேட்டரில் வந்து பல விதமான மக்கள் உள்ளே வந்து பார்க்குற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் பேசப்படாத மௌனங்களை கலைக்கிற ஒரு இடமா ஒரு கதையாடலாக இருக்கிறப்போ குறைந்தபட்சம் உரையாடலை வந்து நிகழ்த்துவது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த உரையாடல் நிகழ்ந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். இல்லையே, நான் பேசியிருக்கேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தங்கலான்னு முடிவு போகுது. இது அந்த 15th ஷூட்டு, ஒரு 12 days இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமாம், அவர் ஜாலியாக இருக்கார். அவர் சார்பட்டா 2 நெக்ஸ்ட் இயர். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்ன சொல்லணும்? எல்லோருக்கும் வணக்கம். மாமன்னனுடைய ஆடியோ லான்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் என்னோடய கேரியருக்கு அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக உள்ள நிறைய பேச வேண்டியதுனால அந்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. இல்லை, எல்லா என்ன ஜேனர் படம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு சமூக நீதி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நிச்சயமாக இந்த படத்துலேயும் என்னோடய வாழ்வில் சம்மந்தமான ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். அது இந்த படம்னு இல்லை, எல்லா எத்தனை படம் எடுத்தாலும் சரி, எத்தனை ஜேனரில் படம் எடுத்தாலும் சரி, அதில் என்னோடய சமூக நீதிக்கான அரசியல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இந்த படம் நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கேட்க வேண்டிய கேள்விகள் இது எல்லாமே மாமன்னன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு அதிகாரிகளை உருவாக்கும். ஐ எம் வெயிட்டிங். அது எல்லா மணியும் படம் சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப நாள் வடிவேல் சார வேற மாதிரி பார்க்க மாட்டோமான்னு இயங்கியிருக்காங்க. அந்த ஏக்கத்துக்கான ஒரு படமாக மாமன்னன் அதான் சொல்கிறேன். அவர் நடித்த கண்டிப்பான ஏக்கம். நன்றி.